ஜம்மு காஷ்மீரில் நடந்த என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பயங்கரவாதிகள் நடமாட்டம் குறித்து தகவல் அறிந்து ஜம்முவின் தவிபாலத்தில் காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது லாரி ஒன்றினுள் இருந்து பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதனையடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் சாலையை மூடி போக்குவரத்தை தடை செய்து பயங்கரவாதிகளுடன் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் லாரியில் பதுங்கியிருந்த 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். லாரி ஓட்டுநர் தப்பி ஓடியதாகவும் அவரை தேடி வருவதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர். சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தில் இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2வது நாளாக போராட்டம் நீட்டிக்கும் நிலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள சிலருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது.